சேலம் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கு சென்ற சமூக ஆர்வலர் பியூஷ் மானுஷிற்கும் அக்கட்சியின் தொண்டர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இருதரப்பினர் மீதும் காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் மோகன்ராஜ் இணைகிறார். அவரோடு பேசலாம். மோகன்ராஜ், இந்த முதல் தகவல் அறிக்கையின் விவரம் என்ன? இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? வேதவள்ளி, நேற்றைய தினம் சேலம் மாவட்ட பாஜக தலைமை அலுவலகத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சினை காரணமாக அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் பியூஷ் மானுஸ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பாஜக தாக்குதல் நடத்தியதாக பியூஷ் மானுஸ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பாஜகவை சேர்ந்த 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் ஏற்படுத்தும் விதமாக அத்துமீறி அலுவலகத்திற்குள் நுழைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக பாஜக தரப்பில் காவல் ஆணையாளரிடம் அளித்த புகாரின் பேரில் பியூஷ் மானுஸ் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலைப்படி பாஜகவினர் தாக்குதல் நடத்தியதன் அடிப்படையில் பியூஷ் மானுஸ் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு பதிவினை தொடர்ந்து அடுத்த கட்டமாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்த விசாரணை நடத்தப்பட்ட பின்னர் அவர்களை அடையாளப்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்படும். அது மட்டுமல்லாமல் பாஜக கொடுத்த புகாரின் அடிப்படையில் பியூஷ் மானுஸ் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் என்கிறது விசாரணைக்கு பின்னர் அது தெரிய வரும். தற்போதைய சூழ்நிலையில் சிகிச்சை பெற்று வரும் பியூஷ் மானுஸ் இந்த வழக்கின் புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலை வருகிறது. பாஜக தரப்பில் முன்வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், பல்வேறு பிரச்சனைகள், அதாவது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது, அது மட்டுமல்லாமல் பொருளாதார வீழ்ச்சி என பல்வேறு கேள்விகளை முன்வைத்து சந்தேகங்களை எழுப்பி அலுவலகத்திற்குள் நுழைந்த பியூஷ் மானுஸ் தங்களிடம் அது குறித்த கேள்விகளை முன்வைக்காமல் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் குறித்த கேள்வியைத்தான் முன்வைத்ததாகவும், இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தான் இது போன்ற ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். வேதவள்ளி, தகவல்களை தந்தமைக்கு நன்றி மோகன்ராஜ்.